வணக்கம் நண்பர்களே. குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் பிறந்ததுல இருந்து எத்தனை வருஷம் வரைக்கும் கொடுக்கணும், குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுனால தாய்க்கு என்ன பலன்கள், குழந்தைகளுக்கு என்ன பலன்கள், குழந்தை வந்து சரியான அளவுல தாய்ப்பால் கொடுத்ததா, இதை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது, மற்ற தாய்ப்பால் சம்பந்தமான நாம என்னென்ன தவறாக செய்து கொண்டிருக்கோம், அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ. உலக தாய்ப்பால் வாரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 to 7 வரைக்கும் எல்லா வருஷமும் கொண்டாடிட்டு வர்றாங்க உலகம் முழுக்க. இது எப்ப தொடங்குச்சுன்னு பாத்தீங்கன்னா 1992 இருந்து தொடங்குச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு அலையன்ஸ் ஃபார் பிரெஸ்ட் ஃபீடிங் ஆக்ஷன் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் தான் வந்து தொடங்குறாங்க இனிஷியலா. அதுக்கப்புறம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், யூனிசெஃப் போன்ற ஆர்கனைசேஷன் கூட சேர்ந்துட்டு உலக அளவுல பல கண்ட்ரீஸ் 100 மேற்பட்ட கண்ட்ரீஸ்ல கொண்டாடுறாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் ஒவ்வொரு தீம் வச்சு கொண்டாடுவாங்க. ஸோ அது மாதிரி 2020 இந்த வருஷத்தோட தீம் என்ன பாத்தீங்கன்னா சப்போர்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் ஃபார் ஹெல்த்தியர் பிளான். இது ஏன் இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்கா அப்படி ஒரு வாரம் முழுக்க கொண்டாடுற அளவுக்கு எப்படி அப்படின்னு இருக்கு, அதுல என்ன முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக அளவுல பாத்தீங்கன்னா வெறும் 38% தான் வந்து எக்ஸ்க்ளூசிவா பிரெஸ்ட் ஃபீட் தாய்ப்பால் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். 2025 படி பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற கரண்ட் ஸ்டேட்ட கூட ஒரு 50% இன்க்ரீஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 2018 ஸ்டாண்டர்ட் படி சிடிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா like only 46.9% half of the people da vandu 3 maasam varaikku exclusive breastfeeding e irukku appdi sonna adhilum pathinga 1/3 people da vandu 10 months varaikkum breastfeeding e pandranga appdi nu solranga. idhu yen mukkiyam appdi pathinga 11.6% under 5 children irakkaradhukana mukkiya kaaranam pathinga correct ana vagila breastfeeding kudukkaradhu dhaan. so ipa இந்த 5 வயசு கீழே குழந்தைங்க வந்து இறக்குறதுன்னா நம்ம கரெக்டான முறையில வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணாலே இந்த மாதிரி சின்ன வயசுலயே குழந்தைங்க இறந்து போறதுன்னு தவிர்க்கலாம். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்ததுல இருந்து 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்குறது. தாய்ப்பாலை தவிர தண்ணி கூட கொடுக்கக்கூடாது, வேற எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஏன் இது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா 1 வயசு குழந்தைங்க இறக்குறது, 5 வயசு குழந்தைங்க இறக்குறது, இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டர். இதை கண்ட்ரோல் பண்ணணும் ஒரே ஒரு ஃபேக்டர் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் போகிறதுனாலே போதும். ஸோ வேற எவ்வளவு வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு 2 வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும். 6 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மற்ற ஃபுட்ஸ் எல்லாம் சேர்த்து காம்ப்ளிமெண்டரி ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம், மற்ற வகையான உணவுகளையும் சேர்த்து கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த 6 மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா குழந்தைக்கு தாய்ப்பாலே போதுமானது, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவா ஒரு நியூட்ரிஷன் தேவையில்ல, எதுவுமே நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் எதுவும் கொடுக்கவும் கூடாது, தண்ணி கூட. ஸோ அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா பல பேருக்கு வந்து குழந்தை பிறந்த உடனே பாத்தீங்கன்னா நாக்குல சக்கர தண்ணி வைக்கிறது, தேன் வைக்கிறது, இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கும். ஒன்று அது இல்லாம பாத்தீங்கன்னா இடையில இந்த 6 மாசத்துல பாத்தீங்கன்னா 6 மாசத்துலயே குழந்தைங்க அப்பப்ப சத்து பத்தலன்னு சொல்லி மாட்டு பால் கொடுக்கறது, பசம்பு கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது, வேற என்னென்ன இருக்கும், லைக் 6 மாசத்துக்கு முன்னாடியே வந்து சாப்பாடுலாம் கொடுக்க ஆரம்பிச்சிருது, அந்த மாதிரி பல காரணங்கள் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. முதல்ல பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்த ஒரு கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா குழந்தை வந்து ஒரு 50 ml, 100 ml அந்த மாதிரி ஒரு 2-3 நாளைக்கு ரொம்ப கம்மியா தான் பால் கொடுக்கும். ஆனா போக போக பாத்தீங்கன்னா 500-600 அந்த அளவுக்கு குடிக்கும். இனிஷியலா வந்து ரொம்ப பயந்துகிட்டே இல்ல, அந்த இனிஷியலா வர பால் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கெட்டியா இருக்கும், மஞ்சளா இருக்கும், அது பேர் வந்து கொலஸ்ட்ரால் சொல்லுவாங்க, தமிழ்ல சீம்பால்னு சொல்லுவாங்க. இது வந்து பல பேர் என்னன்னு சொல்லுவாங்க, இது குழந்தைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி மூட நம்பிக்கைகள் இருக்கும், அந்த மாதிரி கிடையாது. ஏன் வந்து அது அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பால் வந்து இருக்கிறதுலே கம்மியான அளவா இருந்தாலும் குழந்தைக்கு தேவையான அத்தனை நியூட்ரிஷனும் கிடைக்கிறதுக்கு தேவையான இது வந்து அதுல இருக்கு. ஃபியூச்சர்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆக ஒரு 5 மாசம் 6 மாசம் பால்ல பாத்தீங்கன்னா எனர்ஜி அந்த நியூட்ரிஷன் கண்டென்ட்லாம் வேறமா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பால்லயே வந்து ஜாஸ்தி நியூட்ரிஷன் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதை கட்டாயமா கொடுக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து ஒரு தாய்ப்பால் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு மார்பகத்துல வந்து ஃபுல்லா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு மார்பகத்துல வந்து நீங்க கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த மார்பகத்துல பாதி, இந்த மார்பகத்துல பாதி அப்படின்னு கொடுக்கக்கூடாது. ஏன்னா 4 மில்க் 5 மில்க் அப்படின்னு இருக்கு. 4 மில்க் பாத்தீங்கன்னா அது வந்து ஜாஸ்தி தண்ணி கண்டென்ட் இருக்கும், பட் ஆனா 9 மில்க் பாத்தீங்கன்னா அது வந்து நியூட்ரிஷன் கண்டென்ட் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ நீங்க ரெண்டு கண்ணு குடிச்சீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு குழந்தைக்கு தேவையான அளவு நியூட்ரிஷன் கிடைக்கும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா குழந்தைக்கு நியூட்ரிஷன் கிடைக்கிறது மட்டும் இல்லாம தாய்க்கும் வந்து தேவையில்லாத பால், ஒரு பக்கத்துலாம் இன்ட்ரி ஆகல, கொஞ்சம் பால் இன்ட்ரி இருக்குன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மார்க்கில் வந்து பால் வந்து கட்டி கட்டியே சேர ஆரம்பிச்சு. ஸோ அதை தடுக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மார்பகத்தை ஃபுல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தேவைப்படுச்சுதான் நீங்க வந்து அடுத்த பக்கம் போகணும்.
சோ இதுல நீங்க எக்காரணத்தை கொண்டு வீட்டுல அந்த மாதிரி சமயத்துல வந்து நீங்க மாட்டுப்பால் அந்த மாதிரி கொடுக்குறீங்க, அதனால குடுத்தீங்கன்னா வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அது சேரும் எதுவும் ஆகாது, பட் ஆனா அது கொடுக்கறது தப்பு. ரொம்ப சில பேர் நான் ஹாஸ்பிட்டல்ல பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்து ஒரே ஒரு தடவை மாட்டுப்பால் என்னைக்காவது குடுத்துருப்பாங்க, உடனே அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி செப்சிஸ் போயிடும். சோ அதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் நரம்புலதான் எல்லாரும் ஊசி கொடுத்துருக்கோம். சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து என்னைக்குமே நம்ம வந்து கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து நான் கொடுக்குற பால் இந்த மாதிரி பிராக்டிஸ் இந்த மாட்டுப்பாலால கொடுக்கறது முக்கியமான காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, பெரியவங்க வந்து குழந்தைங்க வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் போதல அம்மா தாய்ப்பால் கொடுக்கல அது இதுன்னு சொல்லுவாங்க, இல்ல அம்மாவுக்கே வந்து சந்தேகம் இருக்கும் நம்ம கொடுக்குற பால் வந்து குழந்தைக்கு போதுமான அளவு இருக்கா இல்ல பத்தலையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். சோ அந்த அக்கறையில தான் வந்து தாய்ப்பால் மாட்டுப்பால் வந்து இதெல்லாம் கொடுக்குறாங்க. இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை வந்து சாப்பிட்ட உடனே நல்லா தூங்குதா அப்படின்னு பாருங்க. அடுத்தது கொஞ்ச நாள் வந்து குழந்தை பால் குடிக்க குடிக்க வெயிட் கெயின் ஏறுதா, மொதல் 10 நாள் வரைக்கும் குடிக்கணும். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா மொதல் 10 நாள் வந்து ஃபர்ஸ்ட் வெயிட் குறைஞ்சு அதுக்கப்புறமேட்டு பர்த் வெயிட் அறையும், ஒரு 10 to 14 வரைக்கும் கிட்டத்தட்ட பர்த் வெயிட் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா வெயிட் வந்து கான்ஸ்டன்டா ஏறிட்டே இருக்கான்னு பாருங்க, வெயிட் வந்து குறையக்கூடாது. கான்ஸ்டன்டா வெயிட் ஏறிட்டே இருந்துச்சுன்னா பிளட் மில்க் வந்து அடிக்கேட்டா இருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6 to 8 தடவை வந்து யூரின் போகுதா அப்படின்னு பாருங்க. யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஒரு குழந்தை வந்து 8 to 12 தடவை வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட தாய்ப்பால் வந்து அடிக்வேட்டா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க, வேற எந்த இதை பத்தி கவலைப்படுத்த. சோ அடுத்து எவ்வளவு நேரத்துக்கு ஒருக்கா தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்கும். இதுக்கு பாத்தீங்கன்னா ஆன் டிமாண்ட் ஃபீடிங் சொல்லுவாங்க. சில பேருக்கு ஒரு ஆவரேஜா சொன்னோம் அப்படின்னா 2 நேரத்துக்கு ஒருக்கா, பட் ஆனா 2 நேரத்துக்கு ஒருக்கா தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. ஆன் டிமாண்ட் ஃபீடிங்னா குழந்தை எப்ப கேக்குதோ அப்ப கேக்குது அப்ப கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தடவை வந்து குழந்தை பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துல பால் கொடுத்து அடுத்த 1 மணி நேரம்ல வந்து தாய்ப்பால் வேணும்னு சொல்லி அழுவோம், அதை பார்த்தா அப்படி கொடுக்கும். சில நேரம் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் கூட கண்டினியூஸா தூங்கிட்டு இருக்கோம் அப்ப கூட வந்து கேட்காது. சோ நீங்க எழுப்பி கட்டாயமா கொடுக்கணும், கட்டாயப்படுத்தி கொடுக்கணும் அவசியம் இல்லை. குழந்தை எப்ப எப்ப தாய்ப்பால் கேட்குதோ அந்த டைம்ல வந்து நீங்க கொடுக்கலாம். அது இல்லாம பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், சில டைம் வந்து நாம காலையில முடிச்சிருப்போம், குழந்தைங்க வந்து காலையில வந்து நிறைய டைம் தூங்கிட்டு இருக்காங்க, முடிச்சிட்டு இருக்கனால நீங்க எழுப்பி எழுப்பி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. குழந்தைங்க வந்து யூஸ்வலாவே வந்து நைட் தான் ஆக்டிவா இருக்கும். ஸோ அதனால நீங்க அதை பத்தி கவலைத்தாலும் குழந்தைக்கு எப்ப பால் தேவைப்படுதோ அதை கொடுங்க. ஸோ தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தா, ஒரு குழந்தைக்கு தேவையான அனைத்து வகையான நியூட்ரிஷனும் அத்தனையும் வந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தாய்ப்பால் தான். ஸோ இது கூட ஒரு பெஸ்டான ஒரு சப்ஸ்டிட்யூட்ங்கிறது நம்மளால இந்த உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் கிடையாது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா குழந்தையோட இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுனால மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும், வேற எது கொடுத்தனாலும் அதுக்கான நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது கிடைக்கவே கிடைக்க வாய்ப்பில்லை. மூணாவது பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்க ஸ்டடிஸ்ல என்ன பாத்தீங்கன்னா, தாய்ப்பால் கொடுக்கறதா வந்து ஃபியூச்சர்ல வந்து குழந்தைங்க வந்து டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் கார்டியாக் டிசீஸ் இந்த மாதிரி எல்லா டிசீஸ் வர்றதுக்கும் ப்ரிவென்டிவ் ஃபேக்டரா இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா தாய்ப்பால். எந்த குழந்தைங்க வந்து அடிக்வேட்டா பிரஸ்ட் ஃபீட் பண்றாங்களோ அவங்க வந்து ஃபியூச்சர் இந்த மாதிரி டிசீஸ் வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. சரி ஓகே, சைல்டுக்குலாம் இந்த பெனிஃபிட்ஸ் இருக்கு, மதருக்கு வந்து என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதர் வந்து அவங்களோட எக்ஸ்ட்ராவா பிரெக்னன்சில கெயின் ஆன எக்ஸ்ட்ரா வெயிட் எல்லாம் வந்து குறைஞ்சி ஐடியல் வெயிட் வரதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது பிரஸ்ட் ஃபீட் பண்ணக்கூடிய மதருக்கு வந்து ஓவேரியன் கேன்சர் பிரஸ்ட் கேன்சர் இந்த மாதிரி கேன்சர் டிசீஸ் எல்லாம் வர்றது கம்மி. மூணாவது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு கருத்தடை அப்படின்னே சொல்லலாம். இந்த மதர் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அடுத்த குழந்தை வந்து பிறக்காது. ஸோ இது நேச்சுரலாகவே கொடுத்துருக்க மெக்கானிசம் தான். இப்போ வந்து இப்போ ஒரு குழந்தை இருக்கும்போது இன்னொரு குழந்தைக்கு வந்து கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா அந்த குழந்தையோட பிரஸ்ட் மில்க் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால வந்து நேச்சுரலாகவே இயற்கையாகவே வந்து கொடுக்கக்கூடிய மெத்தட். ஸோ இது ஒரு நேச்சுரல் கான்ட்ரசெப்டிவ் மெத்தடாகவும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதுல காமனாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இதில் வந்து அவங்களுக்கு என்ன, இப்போ 6 months வந்து எக்ஸ்க்ளூசிவாக பிரஸ்ட் ஃபீட் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம், 2 வருஷம் வரைக்கும் கொடுங்க மற்ற ஃபுட்ஸோட சேர்த்து அப்படின்னு சொல்லி, இதுல வந்து ப்ராக்டிஸ் பண்றதுல என்னென்ன காமனான தடைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து தாய்ப்பால் பத்தல அப்படிங்கிற எண்ணம் வந்து எப்போ இருக்கும், அம்மா இருக்கும் இல்லாட்டி வந்து கூட இருக்கவங்க வந்து சொல்லி இது மாதிரி பண்ணுவாங்க மற்ற ஃபுட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ வந்து அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் கண்டுபிடிக்க அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம். ஸோ அதை பத்தி நீங்க பயப்படுத்தாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க சுத்தி யார் கூட இருக்கீங்க என்வரான்மெண்ட், அப்புறம் கல்ச்சரலா என்னென்ன பழக்கம் வழக்கம், என் குழந்தைங்க என்ன கொடுத்தா எப்படி தான் கொடுக்கணும் அது மாதிரி வந்து அவங்க நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம். என் குழந்தை வந்து அழுதுட்டு என்ன கேர் பண்ற கொடுப்பேன் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து அதெல்லாம் அந்த மாதிரி எந்த ப்ராக்டிஸுமே நம்ம ஃபாலோ பண்ண முடியாது, அந்த மாதிரி பண்ணால் எப்போ வேணா இன்ஃபெக்ஷன் வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட நாலேஜ்ல சவுண்டா இருக்கும், அவங்க வந்து நீங்க கன்வின்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டா இருக்கும், அவங்க வந்து நம்ம
அவங்க சொல்றாங்க அப்படிங்கிற கட்டாயத்துக்காக நீங்க எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க வந்து நீங்க நல்லா கன்வின்ஸ் பண்ணி முன்னாடியே வந்து நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கும் ஈவன் பிஃபோர் டெலிவரி கூட. ஸோ பிரஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கறது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரெக்னன்சி டைம்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. உங்க டாக்டர் பாத்தீங்கன்னா பிரஸ்ட் ஃபீடிங் இருக்கும்போது பிரெக்னெண்டா இருக்கும்போது டைம்ல இருந்தே உங்களோட நிப்பிள்ஸ் வந்து எக்ஸாமின் பண்ண ஆரம்பிச்சோம். இன்வெர்டட் நிப்பிள்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஸோ அவங்க பிரஸ்ட் ஃபீடிங் எப்போ ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிற அப்பவே ஐடென்டிஃபை பண்ணுவோம். பிறந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றதுங்கிறது ஒரு கரெக்டான விஷயம் கிடையாது ஒண்ணு. அதே மாதிரிதான் ஸோ அந்த டைம்லயே வந்து நம்ம கூட இருக்க ஃபேமிலி, நம்ம யாரு எங்க டெலிவரி பண்றாங்க, யாரை பார்த்துட்டு போறாங்க, அவங்களையும் வந்து நமக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு இந்த ப்ரிப்பரேட்டரி ஸ்டெப்ஸ் அவங்களுக்கு புரிய இருக்கிறது ரொம்ப அவசியமானது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்அடிக்குவேட் நாலேஜ், சரியான புரிதல் இல்லாமல் இருக்கிறதுனால நீங்க கரெக்டா வந்து இதை பத்தி இந்த காலத்துல வந்து இன்ஃபர்மேஷன் நீங்க கிடைக்கும் எதை வேணாலும் கரெக்டா தெரிஞ்சுக்கலாம், கரெக்டான இன்ஃபர்மேஷன் கரெக்டான ஃபோன்ஸ் வந்து நீங்க கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து மதர்ஸ்க்கு வந்து 6 மாசம் லீவ் கொடுக்காம சம்டைம் சீக்கிரமாக ஒர்க் அவுட் ஜாயின் பண்ணுறதா இருக்கும் அந்த மாதிரி டைம் பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் மேண்டேட்ரி இந்தியா முழுக்க வேர்ல்டு முழுக்க எல்லா இடத்துலையுமே கண்டிப்பா கொடுக்குறாங்க பெய்டு லீவ். ஸோ அது வந்து நீங்க மேக்ஸிமம் இருக்கிறது தமிழ்நாடு 9 மந்த்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறமேட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீட்ஸ் ஆர்டர் பண்ணும் போது எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 8 to 5 o'clock ஜாப் அப்படின்னா நம்ம 8 o'clock போகும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பிரஸ் மீட் கொடுத்து போகிறது, ப்ளஸ் எக்ஸ்பிரஸ் பிரஸ் மீட் டெக்னிக்ஸ் இருக்கு, அதை எப்படி ஆப் ஹோம் ஃபீட் பண்ணுறது, ஈவினிங் வந்த உடனே மற்ற ஈவினிங் நைட் டைம்ல எப்படி பிரஸ் ஃபீடிங் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம அதை பிளான் பண்ணி நம்ம பண்ணணும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பெஸ்ட் மில்க் சப்ஸ்டியூட்ஸ்ங்கிறத ப்ரொமோட் பண்றதுங்கிறது ஃபுல்லாகவே வந்து ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி அது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து பெஸ்ட் மில்க் சப்ஸ்டியூட்ஸ் இப்போ ப்ரொமோஷன் சுத்தமாக கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எப்போ அப்படிலாம் நீங்கள் உங்கள் குழந்தைய தடுப்பூசி போட வரீங்களோ, வேற எதுக்காவது உங்களோட டெலிவரிக்கு அப்புறம் 6 weeks அப்புறம் போகிற விசிட்ல, ஸோ வேற ஏதாவது சிக் கண்டிஷன்ஸ்க்காக நீங்கள் திரும்ப ரிப்பீட் விசிட் பண்ணுங்க, அந்த மாதிரி டைம்ல வந்து பிரஸ்ட் ஃபீடிங் அடிக்கேட்டா இருக்கும் உங்களுக்கு சந்தேகங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா டாக்டர் வந்து கண்டிப்பா அதை பத்தி கேட்பாங்க, அதை பத்தி நீங்க சொல்லுங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் கேம்பெயின் நடக்கிற மூலமா நம்ம ஜாஸ்தி தெரிஞ்சுக்கலாம். யூஸ்வலா பாத்தீங்கன்னா பேபி ஃப்ரெண்ட்லி ஹாஸ்பிட்டல் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கும் போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான வகையில், அதாவது டெலிவரி ஆயிட்டு நீங்க ஒரு 2 to 3 days இருக்குன்னா அந்த டைம்ல வந்து பிரஸ்ட் ஃபீடிங் வந்து ப்ராப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்றது, பேபி ஃப்ரெண்ட்லி ஹாஸ்பிட்டல் இனிஷியேட்டிவ் பண்றது, பிளஸ் அது இல்லாம என்னென்ன எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது, ரிட்டர்ன் பாலிசி எல்லாம் கிளியரா வச்சிருக்கிறது, பிளஸ் அது இல்லாம உங்களுக்கு அது டெக்னிக்கல் கான்பிடென்டா இருக்க வரைக்கும் நீங்க எல்லா ஸ்டாஃப்ஸ் டாக்டர்ஸ் நர்சஸோட ஹெல்ப் வாங்கி நீங்க அதை கம்ப்ளீட்டா பண்ணிட்டு நீங்க கான்பிடென்ட் ஆனதுக்கு தான் நீங்க போகணும். அதுக்கு முன்னாடி நீங்க அவசரமா டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டு வீட்டுல வந்துட்டு 1 or 2 நாளே வந்து பிரஸ்ட் ஃபீடிங் அடிக்கேட் வராமல் திரும்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற மாதிரி நீங்க இருக்கக்கூடாது. அதை ரொம்ப தெளிவா பார்த்துக்கணும். ஸோ இன்னும் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது என்னென்ன மதர்ஸ்க்கு ப்ராப்ளம் இருக்கும், யூஸ்வலாக காமனாக என்ன ப்ராப்ளம்ஸ் என்கவுண்டர் பண்ணுறாங்க, கொரோனா வரக்கூடிய கொரோனா இருக்கக்கூடிய குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணலாமா, இந்த மாதிரி மேலும் பல தகவலோட உங்களை இன்னொரு வீடியோட இந்த வீடியோட தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் வீடியோ உங்களாக இருக்கும்.